தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரசுக்கு ஒப்பான திரிபடைந்த கொரோனா வைரசின் மற்றொரு வகை பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்பில் சுகாதார தரப்பினர் நாட்டு மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கையொன்றை வழங்கியுள்ளனர். புதிய திரிபடைந்த கொரோனா வைரஸ் தொற்று நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுடனான தொடர்பை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பாதுகாப்பான சுகாதார நடைமுறைகளின் கீழ் நாட்டுக்குள் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போதிலும் சில பொதுமக்கள் அவர்களுடன் தொடர்பு பேண முயற்சிப்பதாகவும் இது ஆபத்தானது எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்யும் சில உள்நாட்டு பொதுமக்கள் வெளிநாட்டு பயணிகளின் அருகாமையில் செல்லக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய வகை வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரதும் ஒத்துழைப்பு அவசியமானது எனவும் கூறியுள்ளார். இதேவேளை உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 11 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், ரஷ்யா, பிரிட்டன் ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.